திமுக மருத்துவரணி செயலாளர் கனிமொழி அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியதாவது, பெரிய இயக்கமாக உள்ள காங்கிரஸ் சில தகுதிகள் கேட்டுள்ளனர். 7 அல்லது 8ஆம் தேதிக்குள் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுகிய காலத்தில் தமிழகத்தின் முன்னேற்றங்கள் என்பது குறித்து 11ஆம் தேதி வெளியாக உள்ள தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சங்கள் இடம்பெறும். மேலும் கடந்த 4 வருடங்களாக திமுகவின் சொல் என்னவோ அதுவே அதிமுகவின் ஆட்சியாக இருந்தது. இனிவரும் காலங்களில் திமுகவே சொல் என்பதற்கு பதிலாக செயல் என்பது முழுமையாக இருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்ட இடங்களை வைத்தே 2021ஆம் சட்டமன்ற இடங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும் குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. பிசிகாவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட காரணம், பாராளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகள் கொடுத்துள்ளோம் என்பதை சட்டமன்ற தேர்தலில் குறைவாக இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதவி ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து பழனிசாமி வந்துட்டு அதிமுக வெற்றி பெற்றால்ங்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அதிமுக வெற்றி பெற்றால்னு சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து அதில் வந்து என்ன ஒரு தயக்கம் இருக்குன்றதை வந்துட்டு இங்கே எல்லாருமே மக்களால் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இங்கே அமைஞ்சிருக்கு. அதிமுக வெற்றி பெற்றால்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கே அந்த ஊர்ஜிதமான வெற்றி இல்லைங்கிறது வந்து தெரியுது. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சிஎம் கேண்டிடேட்ஸை ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் வந்து என்னுடைய சிஎம் கேண்டிடேட்டுன்ட்டு பழனிசாமி அவர்களை சொல்கிறாங்க. கூட்டணியில் இருக்க அவங்கவுங்க ஒவ்வொரு கேண்டிடேட்ஸை பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரே தலைவன், ஒரே சிஎம். அதை வந்து கூட்டணி மக்களும் வந்து தார்மீகமாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்கள தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா கூட்டணியை பற்றி பல சர்ச்சைகளான மீம்ஸ், வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கிறாங்க. அதை மாதிரி எந்த விதமான சர்ச்சையும் வந்துட்டு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்துட்டு இல்லை. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு கூட்டணியாக வந்துட்டு சைன் அப் பண்ணிவிட்டு அவங்களோட சீட்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு சுமூகமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. காங்கிரஸ் ஒரு பெரிய இயக்கம், அவங்களும் வந்து சில தொகுதிகள் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட அவங்களும் பேசிட்டு ஒரு 2 நாட்களில் அந்தையும் வந்து சைன் அப் பண்ணிவிட்டு பை 7th or 8th எல்லாமே வந்து ஃபைனல் ஆகிடும். 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்துட்டு ஒரு மாபெரும் தொலைநோக்கு பொதுக்கூட்டம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு நிறைய விஷன்ஸ்க்கான விஷயங்களை வந்துட்டு எங்கள் கழக தலைவர் வந்து அறிவிக்க இருக்கிறாங்க. அடுத்த விஷயம் வந்துட்டு மேனிஃபெஸ்டோ வந்துட்டு மார்ச் 11th நான் எங்களுடைய மேனிஃபெஸ்டோ வர வேண்டிய ஒரு டேட்டை வந்து குறிச்சிருக்கிறோம் நாங்கள். அந்த மேனிஃபெஸ்டோ பார்த்திங்கன்னா இட் வுட் பி குறுகிய கால நடவடிக்கைகள் எது தமிழ்நாட்டுக்கு தேவையோ அது அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கும். விஷனுங்கிறது வந்து அடுத்த 10 ஆண்டுக்கான விஷன் அந்த விஷயங்களில் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தேவையான 10 ஆண்டு கால நிலை திட்டங்கள் வந்து அந்த விஷயங்களில் விஷனில் இருக்கும். அடுத்த விஷயம், இப்போ கடந்த ஒரு 4.5 வருஷமாக வந்துட்டு நம்ம பழனிசாமி வந்துட்டு முதலமைச்சராக இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கழக தலைவர் எதை சொல்கிறாரோ அதை தான் அவர் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது ஒரு சினிமா டைலாக் கூட இருக்கும், ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறாங்கிற மாதிரி எங்கள் கழக தலைவர் சொல்கிறாரு, பழனிசாமி செய்கிறாரு, அப்படி தான் போயிட்டுருக்குது. எது ஒன்றும் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து இப்படி மக்களுக்கு செய்யணும்னு நாங்கள் எடுத்து உரைச்ச உடனே அடுத்த எக்ஸாம்பிளாக அவர் உடனே வந்துட்டு அடுத்த 2 நாட்கள்லேயோ 3 நாட்கள்லேயோ பார்த்திங்கன்னா வந்து பழனிசாமி உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருவார். இப்படி தான் நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 4.5 வருஷமாகவே நடக்கக்கூடியது வந்து எங்கள் கழக தலைவரோட தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வந்து வருகிற 2021 மே மாதம் பார்த்திங்கன்னா அது வந்து எங்களோட கழக தலைவரோட தலைமையிலேயே அது வந்துட்டு அவரே முதலமைச்சராக இருக்கும். நாங்கள் முழுசாகவே அதனை முழு நேரமாகவே நாங்கள் செய்வோங்கிறது வந்து தான் இங்கே நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷ காலமாக வந்து கொரோனா டைமில் வந்துட்டு பல விஷயங்கள் வந்து அவர் வந்துட்டு பழனிசாமி வந்து அவர்கள் வந்து ரொம்ப வந்து குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல வந்து கொரோனா வந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, அது வந்துட்டு பணக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய், 3 நாள்லேயே அது போயிடும், அதுக்கு ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போனவுடனே வந்துட்டு கடவுள் தான் அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க. இப்படி வந்துட்டு ஒரு சிஎம்கே தெரியாமல், அதாவது ஒரு பேண்டமிக்ன்றது எல்லாராலையும் வந்துட்டு ஒரு கிளியராக எடுத்துகிட்டு போக முடியாத தருணத்தில் கூட அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு இவ்வளோ மானிட்டர்ஸ் வாங்கணும், இவ்வளோ வென்டிலேட்டர்ஸ் வாங்கணும், இவ்வளோ பிபிஇ கிட்ஸ் வாங்கணுன்றது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தும்
அவுட் பிரேக் ஆஃப் த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் வந்துட்டு அந்த சமூக பரவல் இருக்குன்றதையும் அவங்களால வந்து ஒத்துக்கவும் முடியல. அதை மனதார ஒத்துக்காத காரணத்தால் இப்போ செகண்ட் வேவ் வந்துட்டுருக்கு, தேர்ட் வேவ் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வருகிற மார்ச் 7ஆம் தேதி 7 திசையிலையும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷன் ஆன ஒரு பெரிய மாபெரும் தொலைநோக்கு ஒரு பொதுக்கூட்டம் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து 11ஆம் தேதி மார்ச் வந்துட்டு எங்களுடைய மேனிஃபெஸ்டோ எங்கள் கழக தலைவரால் வந்துட்டு அறிவிக்கப்படும். 6ஆம் தேதியோட நேர்காணலும் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ தலைவர் அவங்க வந்துட்டு மேலே எல்லாரும் கலந்து பேசி எங்களுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டும் வந்துடும். அதுக்கு முன்னமே காங்கிரஸ் பேரியக்கத்துக்கும் எத்தனை சீட்ஸ்ன்ற விஷயங்களும் வெளியில் வந்துடும். அதிமுக ஜெயிக்கிறதுல அவங்களுக்கே சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்க, திமுக ஜெயிச்சிடும்னு நீங்கள் நம்புறீங்களா? வருஷமாக எங்கள் தலைவர் சொல்கிறதால இங்கே நடந்துட்டுருக்கு. ஒன்று வந்துட்டு நாங்கள் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் டீச்சர் ஏதாவது இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க பேப்பரை பார்த்து பிட் அடிக்கிற பசங்க சில பேர் இருப்பாங்க. அதை மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி தேதிக்கு வந்துட்டு பழனிசாமி அவர்கள் வந்துட்டு இங்கே கழக தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை பிட் அடித்து தான் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்களே வந்துட்டு நாங்கள் வின் பண்ணோம்னா நாங்கள் ஒரு மாபெரும் சக்தியாக வருவோன்றாங்க. அப்போ இப்போ அவங்க சக்தி இல்லைங்கிறத அவங்களே அவங்க வாயால் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு தானே நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்ற அந்த நம்பிக்கையினாலதான் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்கிறீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் யாருமே குறைவான தொகுதிகள் கொடுக்கல. எல்லாருக்குமே உரிய அளவில் தான் வந்துட்டு கொடுத்துருக்குறோம். எம்பி தொகுதியிலையும் எம்பி எலெக்ஷன்லையும் வந்துட்டு அதே ஈக்குவேஷனில் தான் கொடுத்தோம். அந்த ஈக்குவேஷனை வச்சு இப்போ வந்துட்டு சட்டமன்ற தொகுதியில் கொடுத்துட்ருக்கோம். காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து காங்கிரஸ் வந்துட்டு ஒரு நேஷ்னல் பார்ட்டி, ஸ்டேட்டில் மட்டும் அவங்க டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்களோட நேஷ்னல் லீடர்ஸ்கிட்டையும் அவங்க பேசி தான் முடிவெடுக்க முடியும். சொல்ற நாங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க நேஷ்னல் லீடர்கிட்ட பேசி அவங்க திரும்ப வருது. இட் வில் டேக் சம் டைம். இரண்டு பெரிய இயக்கம் பேசும்போது சில நாட்கள் நடக்கும், அதில் வந்து தவறு கிடையாது. அதே வந்துட்டு இங்கே அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் எத்தனை சீட்ஸுங்கிற கன்ஃபர்மேஷனே இல்லாமல் போயிட்டுருக்கு. பல நாளாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. எங்களுது வந்து எவ்வளோ சுமூகமாக போயிட்டுருக்கு. எல்லோரும் வந்து வந்துட்டு சுமூகமாக போயிட்டுருக்காங்க. இதே நீங்கள் வந்து லீலா பேலஸில் போய் பாருங்கள், வெளியில் வர ஒவ்வொருத்தரும் மீட்டிங் முடிச்சுட்டு அத்தனை பேரும் முகத்துலேயும் ஒரு சோகம் ஒரு தோய்வோடு தான் வெளில வந்துட்டுருக்காங்க. அதை நீங்களே கண்டிப்பாக ஆஸ் மீடியா பீப்புள் பார்த்துருப்பீங்க. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக கூட்டணியில் குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் கேட்டாங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்பியில் வந்துட்டு கிட்டத்தட்ட நிறையவே கொடுத்துருந்தாங்க. ஸோ தேராது அங்கங்கே சில காம்பன்சேஷன்ஸ் இருக்கும். அங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. இங்கே சட்டமன்றத்தில் எப்படி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நாங்கள் ஆட்சி அமைக்கிற வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இப்போவே நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்ல முடியாது. இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கான சீட்டு ஒதுக்கீடு இவ்வளவுங்கிறது தான் வந்து நிலைப்பாடிப்போம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.